அந்த இடத்துல பாஜகவால் தான் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு குறிப்பா என்னுடைய தோல்வியே ஒரு காரணம்ன்றாரு என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடல மாதிரி சொல்றாரு தோல்விக்கு வந்து முக்கிய காரணம் அவர் பண்ண ஜாதி அரசியல் தான் காரணம் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி கட்சி தலைவர் இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை மறட்டுவாரு அப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு போட்டாரு ஏன் போட்டிங்க முதல்ல அப்ப அது பொய்யா மற்ற சம்பத்து இவர் வீரமணி சி வி சண்முகம் மூணு வரும் தப்ப முடியாத காரணம் நீங்கள் பண்ண அரசியல்ல பிரஜாதிகள் உங்களுக்கு எதிராக போனதுனால நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க பிரஜாதிகள் எதிராக போனாலும் அடைஞ்ச தோல்வியை பாஜக இருந்தனால கிறிஸ்தவ முஸ்லீம் போயிட்டாங்கன்னு பாஜக இருந்தாலே கிறிஸ்தவ முஸ்லீம்கள் போட மாட்டாங்கன்னு இந்தியா ஃபுல்லாக தெரியும் அது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இதுக்கெடுத்தாலும் மோடி தான் காரணம் பாஜக தான் காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை தான் காரணம்னா அது என்ன அரசியல் கிறிஸ்தவ மட்டும் மட்டும்தான் ஓட்டு இருக்கா தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு ஓட்டு இல்லையா நாடார்களுக்கு ஓட்டு இல்லையா முத்திரையர்களுக்கு ஓட்டு இல்லையா மொழிவழி சிறுபான்மைக்கு ஓட்டு இல்லையா இது என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ஒரு குலசேகரம் கமிட்டியை போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக கடைசியாக பண்ணும்போது உங்களோட அரசியல் வந்து எல்லா ஜாதிக்கும் ஓட்டு இருக்குங்கிற நிலைமையை மாற்றி ஒரு ஜாதிக்கு தான் ஓட்டு இருக்குங்கிற ஒரு இடத்த வந்து நீங்கள் எடப்பாடியை மிரட்டி பணியை வச்சிங்க பத்து பர்சன்ட் கொடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே இன்னைக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டும்னு ஸ்டாலின் கிட்ட தானே கேட்கறாங்க அன்னைக்கு கருணாநிதி கொடுத்தத வந்து முதிர்ச்சி அடையாத மாம்பழம் பழுக்காத மாம்பழம் வாடல் மாம்பழமா அல்லது காய்பொரு மாம்பழமானு சொல்லி ஸ்டாலின் கிட்ட அதை கேட்டா கண்ணிய மாட்டும் நேர்மையாட்டும் நாணயமாட்டும் இருக்கு குறிப்பா வன்னார் வலையர் மீனவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் வாக்கே இல்லைங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிங்க நிறைய வந்து அமர்சர்கள் சில விமர்சகர்கள் எல்லாம் நான் வருத்தத்தோடு தான் சொல்ல வேண்டிய இருக்குது இந்த ஜாதியெல்லாம் உங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணிச்சு இந்த ஜாதிகளுக்கு நியாயத்தை நியாயா பேச மாட்டேங்கிறீங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்க வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மதேஷ் சார் இன்றைக்கு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாஜக அதிமுக கூட்டணியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்தித்தார்கள் இப்போது அவர்களுக்குள் ஒரு முரண் வார்த்தை மோதல்கள் ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர் தோல்வி அடைந்திருக்காரு அவர் இருக்கிறார் அவருடைய மாவட்டத்தில் கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு பாஜகவால் அதிமுக அடைந்து விட்டது குறிப்பாக சிறுபான்மை வாக்குகளை நாம் இழந்துட்டோம் அப்படின்றாரு அந்த இடத்துல பாஜகவால் தான் அதிமுக அடைந்ததற்கு குறிப்பாக என்னுடைய தோல்வியே ஒரு காரணம்ன்றாரு என் தொகுதியிலேயே எனக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சி சண்முகம் தோல்விக்கு வந்து காரணம்னு சொன்னால் முக்கிய காரணம் அவர் பண்ண ஜாதி அரசியல் தான் காரணம் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து குலசேகரம் கமிட்டின்னு ஒன்று போடுறாரு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்து இடஒதுக்கீடு முடிவு செய்யப்படுன்னு போடுறாரு ஆனால் இவருக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு வேகம் இருந்ததுனால தானே கடைசி நேரத்தில் வேக வேகமாக அந்த பத்திர சதவீதத்தை அவர் நிறைவேற்றுறாரு நான் பத்திர சதவீதத்தை நான் குறை சொல்லலை அது பத்திரம் இல்லை பதிமூணு கூட கொடுக்கலாம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்து டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேரம் கமிஷன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு அதற்கு பிறகு என்ன அவசரம் அப்போனா எதுக்கு குலசேகரம் கமிட்டி போட்டிங்க யாரை ஏமாத்ததுக்கு போட்டீங்க அப்போ மற்ற ஜாதிகள் எல்லாம் விழிப்புணர்ச்சி இல்லாத ஜாதி இந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் கேபி முனுசாமி சி வி சண்முகம் இவர் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி கட்சி தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை மறட்டுவார் அப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு போட்டார் ஊரை ஏமாத்ததுக்கு ஏன் போட்டிங்க முதல்ல அப்போ அது பொய்யா அப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் பண்ணி ஒன்றே பண்ணினீங்க இது மற்ற ஜாதிகளுக்கு பெரிய அதிருப்தி உண்மை தெரியாமல் டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் நமக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டுட்டு ஒன்று மற்ற ஜாதிகளை வந்து உணர்ந்தாங்க உண்மையிலே பத்திரைக்கு மேலே வந்துட்டா கூட பத்திரம் மேலே கொடுக்கலாம் அதில் தப்பே இல்லை நம்ம அதுக்குள்ளே நம்ம எந்த ஜாதிக்கும் எதிரான ஒரு கருத்தை நம்ம சொல்ல வரலை ஏன் அவசர அவசரமாக முதல்ல வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிட்டு இந்த இதை பண்ணணும் அப்போ அது மற்ற ஜாதிகளுக்கு ஏற்ப இழைத்த அநீதியின்னு தானே மற்ற ஜாதிகள்லாம் நிச்சயமாக நினைப்பாங்க அப்படி நம்பக்கு தானே இடம் இருக்குது அதனால தானே சிபி சண்முகம் தோத்தாரு வீரமணி தோத்தாரு எம் சி சம்பத் தோத்தாரு அவர் துறைக்கண்ணோட தொகுதியில் கூட அதிமுக தோற்று போச்சா துறைக்கண்ணு மறைஞ்சு போனார் அந்த தொகுதியில் கூட தோற்று போச்சேன் அப்போ நீங்கள் பண்ண அரசியல் வந்து பிற ஜாதிகள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துட்டு அதற்கு வந்து ஜெயிலா இல்லாத சூழ்நிலையில் நான் எடப்பாடி எப்படியும் மிரட்டி பணியை வைப்பேங்கிற அரசியலை கே சி வி சண்முகம் பண்ணார் பவர்ஃபுல் தான் கேபி முனுசாமி பண்ணார் பவர்ஃபுல் தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக அந்த அரி அரசியலை பண்ணினீங்க அதற்கு வந்து பவர்ஃபுல்லாக மற்ற ஜாதி மக்கள் வந்து தங்கள் தீர்ப்பை சொல்லிட்டாங்க கேபி முனுசாமி தப்பிட்டார் அங்கே வந்து பாஜகவுக்கு வந்து மொழிவழி சிறுபான்மை மத்தியிலையும் அவர் தொகுதியிலையும் கொஞ்சம் ஆதரவு வளையம் இருந்ததினால கேபி முனிசாமி தப்பிட்டார் மற்ற சம்பத்து இவர் வீரமணி இவர் சி வி சண்முகம் மூணு வரும் தப்ப முடியாத காரணம் நீங்கள் பண்ண அரசியலில் பிரஜாதிகள் உங்களுக்கு எதிராக போனதுனால நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க பிரஜாதிகள் எதரா எதிராக போனாலும் அடைஞ்ச தோல்வியை பாஜக இருந்தனால கிறிஸ்தவ முஸ்லீம் போயிட்டாங்கன்னு பாஜக இருந்தாலே கிறிஸ்தவ முஸ்லீம்கள் போட மாட்டாங்கன்னு இந்தியா ஃபுல்லாக தெரியும் அது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை தமிழ்நாட்டிலே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாய் தோக்கது காரணம் பாஜக இருந்ததும் திமுகவுக்கு வழக்கமாக போடக்கூடிய பதிமூணு சதவீத கிறிஸ்ட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கில் ஒரு பர்சன்ட் கூட போடலை பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஜெயலலிதா மூப்பனாறு காங்கிரஸ் அந்த சிபிஎம் சிபிஐ அலையன்ஸுக்கு கிறிஸ்துவ முஸ்லீம் அப்படியே போட்டிருப்பாங்க பதினோரு பர்சன்ட் டிஃபரன்ஸில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களில் தான் ஜெயிலாக வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் டிஃபரன்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஜெயலலிதா மதிமுக விடுதலை சிறுத்தைகள் வந்து நாற்பது பர்சன்ட் வந்துவிட்டாங்க திமுக அணி வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாங்க ஆனால் அந்த அந்த வாக்குகள் வந்து திமுக அணிக்கு வந்து கிறிஸ்துவ முஸ்லீம்கள் வந்து தாராளமாக ஓட்டு போட்டு பெரிய அளவில் ஓட்டை குவிச்சாங்க ஆனால் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக கூட இருந்ததினால ரெண்டாயிரத்தி ஆறில் கிறிஸ்தவ முஸ்லிகள் தண்டித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா பாஜகவை தட்டி விட்டுட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்சதுனால ஏற்கனவே எந்த காலத்திலும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு இஸ்லாமியர்கள் மாநாட்டில் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பிராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு அந்த ப்ராமிஸை மீறி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்சதன் விளைவாக ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ஜெயலலிதாவை நம்பாமல் சிறுபான்மை மக்கள் வந்து திமுக தலைவர் கருணாய தலைமைக்கு வாக்களித்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு டிஃபரன்ஸில் ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சாங்க ஜெயலலிதா தோல்வி அடையது காரணம் அண்ணா திமுக அடைய காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் தான் இந்த இந்த சூழ்நிலைக்கு பிறகு அமுகவுக்குள்ள கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்களை ஒரு மூணு பர்சன்ட் தான் இருக்கும் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து பாஜக விட நெருக்கம் மோடி உங்கள் இல்லத்துக்கு வந்தது இந்த மாதிரிப்பட்ட பல சம்பவங்களை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு பெரிய அளவு வந்துட்டு ஸோ அந்த மூணு பர்சன்ட் ஓட்டும் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நேரடியாக கூட்டணி வைக்கல நேரடியாக இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி வச்சதுனால அந்த மூணு பர்சன்ட் ஓட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே போயிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே போன அந்த ஓட்டு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு காரணமாக இருக்க முடியும் எதுக்கெடுத்தாலும் மோடி தான் காரணம் பாஜக தான் காரணம் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளை இழந்ததுதான் காரணம்னா அது என்ன அரசியல் கிறிஸ்தவ முஸ்லிம் மட்டும்தான் ஓட்டு இருக்கா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஓட்டு இல்லையா நாடார்களுக்கு ஓட்டு இல்லையா முத்திரையர்களுக்கு ஓட்டு இல்லையா மொழிவழி சிறுபான்மைக்கு ஓட்டு இல்லையா இது என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அவர் எடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என் தொகுதியை உதாரணத்துக்கு மேற்கோள் காட்டுறேன்றாரு அவர் தொகுதியிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடத்துல எனக்கு ஓட்டு விடலன்றாரு இருபதாயிரம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு ஆமாம் இந்த ஓட்டு தான் நீங்கள் ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் கூட்டணி வச்சும்போதே உங்கள் மேலே நம்பிக்கை இழந்து போய் ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கும் வராத அதைத்தானே நான் சொன்னேன் ரெண்டாயிரத்து நாலில் கூட்டணி வச்ச ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் வரலையே நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா இந்துக்கள் ஓட்டில் மெஜாரிட்டி தான் எடுத்தாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட்டாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடைச்சதுனால தான் அந்த அணி வெற்றி பெற்றுங்கிறது உண்மை ஆனால் ஜெயலலிதாவுக்கு அதற்கு பிறகு கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்களை நம்பிக்கைக்கு பெறுவதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாய்ப்பு இருந்தும் கூட்டணி சேர்க்கல சோ ஜாப்பாருன்னு சொன்னாப்பல நான் வாய்ப்பு குறவுங்கிறத நான் சொன்னேன் சோ சொன்னது படி ஜெயலலிதா அன்னைக்கு நடக்கலை கூட்டணி சேர்க்கலை பிறகு பதினொன்றில் விஜயகாந்தியும் கம்யூனிஸ்டையும் தான் சேர்த்தாங்க இப்படி ரெண்டு எலெக்ஷனில் பிஜேபியை தள்ளி வச்ச பிறகு தான் ஓரளவு நம்பிக்கை வந்து ஒரு மூணு பர்சன்ட் கிறிஸ்தவ முஸ்லீம் வந்திருக்கும் அதுக்கு மேலே ஜெயலலாவுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஜெயலலாவோட அந்த இதே மோடி கூட எப்போ வேணாலும் கூட்டணி சேர்ந்துவிடுவாங்கிற ஒரு தோற்றம் வந்து மைனாரிட்டிஸ் மத்தியில் இருந்ததினால மிக அதிகபட்சமாக அதிமுகவுக்கு ரெட்டலை போடக்கூடிய ஒரு மூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இருந்துருக்கும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே வெளியேறி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது வெளியேறி இருக்கும் திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக கூட்டணி இல்லைன்னாலும் அந்த ஓட்டு வராது பாஜக கூட்டணி இல்லைன்னாலும் அந்த ஓட்டு வராது அது ரெண்டாயிரத்தி ஆறில் வரலையே ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி போனனால ரெண்டாயிரத்தி ஆறில் வரல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி போனால இருபத்தொன்னில் வந்திருக்கே வந்திருக்காது ஆனால் இருபத்தொன்னில் பாஜக கூட்டணி இருந்ததுனால ஜெயலலிதா தலைமையில தோத்த தலவாய் சுந்தரம் இந்த நாடார்கள் வாக்கில் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றார் அவர் இந்த நாடாருன்னு சொல்ல மாட்டார் பொய் சொல்லுவார் நாகராஜனா எதோ ஒருத்தர் இளங்கோவனா எதோ ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி எடப்பாடியை ஏமாத்துவார் அவர் அவர் வெற்றி பெற்றது பாஜகவோட இந்த நாடார் வாக்களில் தான் எடப்பாடி அதை கேட்ட ஏமாந்துட்டு இருப்பார் அது அவங்க கட்சி விவகாரம் பட் ஆணித்தரமாக யாருக்கிட்டே நான் சொல்லுவேன் பூத் வயசு யாரையும் நான் நிரூபிப்பேன் பாஜக ஓட்டில் தான் அதிமுக கன்னியாம தலைவா சுந்தரம் வெற்றி பெற்றார் அவர் ஜெயலலிதா தலைமையில் ஜெயலலிதா முதல்வர்னு தோத்தவர் எடப்பாடி முதல்வருன்னு ஜெயித்தாருனா பாஜக கூட்டணி தான் அங்கே காரணம் அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் அவங்க வெற்றி பெறதுக்கு இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கு வலிமை இல்லைன்னா வெற்றி பெற முடியாது தென்காசி மக்களவை தொகுதிக்குள்ளே அதிமுக அணி என்டிஏ வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்குன்னா மோடி வந்து தேவேந்திரகுல வேளாளர் பேர் கொடுத்ததுனால தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து முழுமையாக வந்து மோடி தலைமைக்காகத்தான் எடப்பாடிக்கு போட்டாங்க நீங்கள் எடப்பாடியை வந்து அவர் என்ன பண்ணாரு என்ன ட்ராக்டிஸ் பண்ணாரு என்ன இது பண்ணாருங்கிறலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசி நேரத்தில் மோடி தலைமைக்காக அவங்க போட்டாங்கனால மோடி இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறதுக்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து போட்டாங்க அஞ்சு பர்சன்ட் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இருக்காங்க இதே அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி பன்னீர்செல்வத்துக்கு ஜாதி ரெண்டு பர்சன்ட் தான் மரவர் ஜாதி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க நீங்கள் அந்த ஜாதி வந்து தினகரன்லாம் போது கூட இந்த குல மேலாளர் மக்கள் மோடிக்காக ஒரு ஆதரவு வலயத்தை கொடுத்ததுனால தான் க சுருளிபுத்தூர் கடையநல்லூர் தென்காசி போன்ற இடங்கள்லலாம் அதிமுக வெற்றி பெறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க ஸோ இருபது சீட்டு தான் பாஜக கொடுத்தீங்க அந்த இருபது சீட்டுக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஏற்கனவே போயிட்டு அது பத்தொன்பதுலேயே போயிட்டு அந்த நெகட்டிவ் ஓட்டு பாஜகவுக்கு இருந்து பத்தொம்போதுலேயே முடிஞ்சு போச்சு இருபத்தொன்னில் நீங்கள் பாஜக இல்லைன்னாலும் அது வந்திருக்காது பாஜக இருந்ததுனால உங்களுக்கு வந்து மோடியோட அபிமானமான நரேந்திரா தேவேந்திரா அந்த சமூக ஓட்டு வந்து கன்சால்டேட்டா கிடைச்சு நீங்க எவ்வளவோ ஜாதி அரசியல் பண்ணியும் பன்னீர்செல்வத்துக்கு பயந்து எடப்பாடி என்னென்னலாமோ ஜாதி அரசியல் பண்ணி இந்த வாக்குகள் கிடைச்சதுனால தான் தென் மாவட்டத்தில் அந்த அமைச்சர்களெல்லாம் வெற்றி பெறதுக்கு வந்து இவங்க வாக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் பட் அரசியல் ரீதியாக இதை வெளிப்படையாக ஒத்துக்கிறதுக்கு அந்த மன அந்த அமைச்சர்களுக்கு வந்து பெருந்தன்மை இல்லை எப்படி தளவாய் சுந்தரம் இந்த நாடாரலாம் நான் வெற்றி பெற்றேன்னு எடப்பாடிட்டும் சொல்ல மாட்டார் ஊர்லேயும் சொல்ல மாட்டாரோ அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களால் வெற்றி பெற்றங்கிறத இந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜி ஆர் வி இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த ஓட்டெல்லாம் மறைச்சிக்கிட்டு தங்களுக்கு தான் ஓட்டு இருக்கிற மாதிரி ஒரு 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 போலியான கற்பிதத்தை கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் பள்ளி கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு வரல அதனால அண்ணா திமுக தோற்று போச்சுன்னு ஒரு பொய்யா சொல்லுவாங்க காரணம் இந்த சமூகங்களுக்குள்ள அரசியல் முக்கியத்துவத்தை அவங்க அடிக்க நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு விளையாட கொண்டர் கட்சி ஒரு மறவர் கட்சியாக நடத்திக்கலாம் பாஜக மூலமாக அந்த ஜாதிய முரண்பாட்டை வந்து கலைஞ களையக்கூடிய அளவுக்கு நாடாறு தேவேந்திரகுல வேளாளர் முத்திரையர் வாக்கெல்லாம் கிடச்சிங்கிறத மறைச்சி ஒரு போலியாக ஒரு அரசியல் கட்டமைப்பை பண்ணி தங்களோட ஆதிக்கத்தையே நிலைநாட்டதுக்கு தான் அந்த அதிமுகவில் உள்ள மூணு சமூகங்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடியின் சமூகம் என்றாலும் சரி பன்னீர்செல்வத்தின் சமூகம் என்றாலும் சரி கே கே பி முனுசாமி இவர் இந்த இந்த சி வி சண்முகம் போனவங்கலாம் பண்ணுறாங்க அது உண்மை இல்லை இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உல உலகத்தில் எல்லாருமே ரொம்ப விழிச்சுக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் எங்கள் ஓட்டு எவ்வளோ வந்து எங்கள் ஓட்டால் உங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ வந்துங்கிறத துல்லியமாக கணக்கு போட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை ஒன்றும் மறைச்சிக்கிடவே முடியாது வட மாவட்டங்களில் திமுக அணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்று வட உள்ள கொடுத்த கை கொடுத்ததுனால திமுக அணினி நூற்றம்பது இடம் ஐம்பத்தொன்பது இடம் வந்திருக்குதுன்னா பரையர் சமூக மக்கள் வந்து பெரிய அளவில் பண்ணதும் பாமக கூட்டணியிலும் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையிலும் பிற ஜாதிகள் எதிராக போனதுங்கிறதும் திரு அதை ஒத்துக்கிறாரு சார் சி வி சண்முகம் அதை பின்பாயின் பண்ணுறாரு பாமக இருந்ததும் அதில் வந்து பட்டியல் சமூக வாக்குகள் எது நமக்கு வந்து விடல அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு அது அவங்களுடைய கொள்கை முறைன்னு அவங்கள நேரடியாக விமர்சிக்கலாம் ஆனால் பாஜகவை தான் அவர் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணிருக்காரு நம்மளை பொறுத்தவரை பாஜகவோட லாஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே முடிஞ்சு போச்சு சரி இருபத்தி உள்ள பாஜக இல்லைன்னாலும் அந்த ஓட்டு வராது இவங்க மேலே வந்து நம்பிக்கை வைக்க மாட்டாங்க சிறுபான்மை மக்கள் இவங்க சொன்னால் சொன்னபடி செய்ய மாட்டாங்கங்கிற எண்ணம் வந்து ஜெயலலிதா விஷயத்திலே உண்டு ஜெயலலிதாவே இனி பாஜக கூட்டணி இல்லைன்னு முஸ்லீம் மாநாட்டில் கடற்கரையில் சொல்லிக்கிட்டு கூட்டணி வச்சவங்க அதனால் இவங்க மே இவங்க மேலே அந்த இதில் நம்பிக்கை இல்லை ஸ்டாலின் மேலே அதில் நம்பிக்கை இருந்தது நான் இன்னைக்கு சொல்லல அன்னைக்கே ஸ்டாலினை பற்றி சொன்னேன் மோடி எவ்வளவோ ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கூட ஸ்டாலின் பிரின்ஸிபல்டு பொலிட்டீஷன் ஆட்டு மதச்சார்பின்மை சமூக நீதி ரெண்டுலேயும் நிற்கிறாருங்கிறத நான் வந்து தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும்னு நான் சொல்லும்போது கூட இந்த ரெண்டு விஷயத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு உறுதியான கொள்கை உள்ள தலைவராட்டு பிரின்ஸிபல்டு பொலிட்டிஷனாக இருக்காருங்கிறத நான் பதிவு பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அந்த மக்களுக்கு வந்து ஸ்டாலின் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததே இருந்ததே தவிர இவங்க மேலே நம்பிக்கை கிடையாது அதுவும் இவங்க கூட்டணி இல்லைனாலும் கூட இவங்க வந்து சொல்லி வச்சுட்டு தான் கூட்டணி இல்லாமல் இருக்காங்கன்னு அந்த ஓட்டு வந்திருக்காது இவங்க பலகீனம் அடையதுக்கு முக்கிய காரணம் வட மாவட்டங்களில் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில ரெட்டை வேடம் போட்டது தான் இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு ஒரு குலசேரம் கமிட்டியை போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக கடைசியாக பண்ணும்போது உங்களோட அரசியல் வந்து எல்லா ஜாதிக்கும் ஓட்டுருக்குங்கிற நிலைமையை மாற்றி ஒரு ஜாதிக்கு தான் ஓட்டுருக்குங்கிற ஒரு இடத்தை வந்து நீங்க எடப்பாடியை மிரட்டி பணிய வச்சீங்க அதோட விளைவு தான் மீண்டும் மீண்டும் மிரட்டி பணிய வச்சாங்க மிரட்டி தான் வாங்கினாங்க அந்த பத்து பர்சன்ட் நீங்கள் சொல்கிறீங்க பத்து பர்சன்ட்டை பெற்றுக் கொடுத்து விட்டாங்கன்னே வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு பாமக கேட்குறாங்களே அதை எப்படி பார்க்குறது நிச்சயமாக பாமக கேட்குறதுல தப்பு இல்ல நான் மிரட்டின்னு சொன்னதுன்னா மிரட்டி கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஸ்ரூடு ராஜேந்திரமா நடவடிக்கை உள்ளவர் தான் எல்லாம் தெரிஞ்சவர் தான் நான் மிரட்டிங்கிற வார்த்தையை சொன்னோம்னா நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு கமிஷனை போட்டுக்கிட்டு திரும்ப கடைசி நேரத்துல அதை மாறி போறீங்கன்னா மிரட்டலுக்கு பணிச்சிருக்கீங்க ஒரு எண்ணம் வரதுக்கு வாய்ப்பு தான் அர்த்தத்துல சொன்னே தவிர எடப்பாடி வந்து கீழ்மட்டத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதி மிரட்டல் அந்த இந்த வார்த்தைங்கிறது வந்து நீங்க கமிஷனை போட்டுக்கிட்டு திரும்ப குடுத்தீங்கிற அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினே தவிர நீங்க பொன்றியா இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் நம்ம இல்ல அந்த முரண்பாட்டை சொல்றதுக்கு தான் அதை நான் வெளிப்படுத்துறேன் இப்பொழுது வந்து அன்புமணி ராமதாஸ் கேட்குறதுல வந்து தப்பு இல்லை அவங்க வன்னியர்களுக்கு உறுதியானவங்க அவங்களும் பிற ஜாதிகள் தான் அவங்களால நஷ்டம் இப்போ கூட அவங்களோட இதை வந்து தன்மை இல்லாமல் அவங்களுக்காக பண்ணதுல வண்ணார் வலையர் வேட்டுவ கவுண்டர் போன்ற ஜாதிகளுக்கெல்லாம் பெரிய நஷ்டம் மீண்டும் நஷ்டம் அதில் ஏன்னா இவங்க வந்து அதை பேச மாட்டாங்க வன்னியர்களுக்கு உறுதியானவங்க வன்னியர் இதை பத்திரை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர ஏழுக்குள்ளவங்களை இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பேச மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி எவ்வளோ நாள் காத்திருந்தவங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து அதை நடந்திருந்தோன்னா யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் தெளிவாக நடந்திருக்குமில்ல அதைத்தானே நம்ம சொல்கிறோம் நீங்க வந்து உங்க ஜாதிக்கு உறுதியானவங்க என்னால வேக வேகமா அதை பண்றீங்க உங்க வன்னியருக்கு உறுதியானவங்க தான் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அதை மறுக்கவே இல்லை அதுல இருந்து ஏழு சதவீதம் கூட பிரமலை கிழரும் வந்து இதே அம்பாசங்கர் கமிஷன் படி மூணு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து கோவை இசை இசைவேளாளருக்கு ரெண்டரை கொடுத்த மாதிரி பிரமலைக்கல்லருக்கும் மறவருக்கும் மூணு பர்சண்ட்டுக்கு ரெண்டரை கொடுத்துக்கிட்டு மீதி வலையர் வன்னார் மீனவர் வேட்டு கவுண்டர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்களோட சமூக நீதியை நிலைநாட்டிருக்கலாமா எடப்பாடி அதை ஏன் துணை போனார் அதனால்தான் தானே கடைசி கா கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வெகுண்ட சில கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சேன் ஸோ நீங்கள் புலசீகரன் கமிஷனை போட்டுக்கிட்டு திரும்ப வேற மாதிரி செயல்படுறீங்க அதோட பின் தான் இவ்வளவு விளைவுகளையும் ஏற்படுத்திருக்கு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வன்னியருக்கு உறுதியான

ஒரு மா ஒரு மாதிரி மோசமான மாம்பழத்தை கொடுத்துட்டாரு இந்த மாம்பழத்தை சரி பண்ணி கரெக்டாக கொடுக்கறது வந்து பழுக்காத மாம்பழத்தை கொடுத்துட்டாரு ஸ்டாலின் தான் இதை சரியாக கனியை வச்சு கொடுக்க முடியும்னு அன்னைக்கு கருணாநிதி கொடுத்ததை வந்து அழுகின மாம்பழம்னு சொன்னவங்க இது மு முதிர்ச்சி அடையாத மாம்பழம் பழுக்காத மாம்பழம் வாடல் மாம்பழம் அல்லது காய்ப்புற மாம்பழமானு சொல்லி ஸ்டாலின்ட்ட அதை கேட்டால் கண்ணிய மாட்டும் நேர்மையாட்டும் நாணயமாட்டும் இருக்குதுன்னு நான் கருதுறேன் ஸ்டாலின் அப்படி சொல்லி கேட்காம பத்திரையை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க கொடுத்தா வேற மாதிரி அழுகிற மாம்பழம் அன்னைக்கு கருணாநிதியை கொடுத்த அந்த வன்னியர்களுக்காக வந்து மூணு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் வந்த வன்னியர்கள் ஏழு பர்சன்ட் வரக்கூடிய அளவுக்கு கருணாயம் செய்த மிகப்பெரிய வன்னியர் சங்கத்தை செய்த வந்து அழுகின மாம்பழன்னு டாக்டர் ராமதாஸ் விமர்சிக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் இது பண்ணா கூட எங்களுக்கு அந்த நாளைக்கு என்ன விமர்சனம் வைப்பாங்கன்னு தெரியாது பட் ஸ்டாலின் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாட்டும் கவர்மாட்டும் போகக்கூடியவர் தான் வன்னியரோட நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தை ஸ்டாலின் மதிப்பார் வன்னியர் சமூகத்தோட இன்னையோட சமூக விழிப்புணர்ச்சி எல்லா சமூகமும் விழிப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க வன்னியர் மட்டும் இல்லை தலித் பரையர் சமூக விழிப்புணர்ச்சியாக இருக்காங்க உடையார்கள் விழிச்சு விழிப்புணர்ச்சியாக இருக்காங்க யாதவர்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை இருக்காங்க நானும் என் பங்காக யாதவர் சமூகத்துக்கு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஊட்டியிருக்கிறேன் எல்லா சமுதாயம் விழிப்புணர்ச்சியாக இருக்காங்கங்கிறத ராமதாசும் அன்புமணி ராமதாசும் புரிஞ்சுக்கிடணும் குருபா என்ன மறைமுகமாக புரோக்கர்னு சொன்னால் போதாது மற்ற சமூகம் விழிப்புணர்ச்சியாக இருக்காங்கன்னு புரிஞ்சு புரிஞ்சு புரியாமல் செயல்படுறதுனால தான் அவங்களுக்கு அந்த தோல்வியை கொடுத்துருக்குது ஸ்டாலினுக்கும் தெரியும் வன்னியர்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க வன்னியர்கள் நீமறிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள ஜாதினு இருக்காங்க பட் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாஸும் பொறுத்தவரை ஸ்டாலின் அவங்கள மூணு முறை தோக்கடிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு சீட்டு வரல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எல்லா சீட்லேயும் உதவி சூரியனை கொடுத்து தோக்கடிச்சாப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொஞ்சம் அசிர்த்தியாக இருந்தனால அஞ்சு சீட்டு வந்துவிட்டாப்பில் இன்னும் அவங்க பாரிவேந்தர் போன்றவங்களெல்லாம் கூட்டணியில் விடாமல் இருந்தால் மூணு சீட்டு தான் வந்திருக்கும் ஸோ தோல்விக்கு வந்து சி வி சண்முகம்

இருபத்தொன்னு பாஜக விட கூட்டணி வச்சதுனால ஜாதிய மரணால இவங்க பாதிக்கப்பட வேண்டிய இதை மதம் இந்துங்கிற மதம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிச்சு அதுதான் கொங்கு மண்டலத்தில் வந்து மொழி வழி சிறுபான்மை இந்துக்கள் ஓட்டும் முருகனுக்கு அருந்ததியர் காஷ்டம் ஓரளவு வந்து ஜாதி ரீதியாக உள்ள எதிர்ப்புகளை நியூட்ரலைஸ் பண்ணிச்சு தேவேந்திரகுல வேளாளர்கள் கூட கொங்கு கொங்குமண்டத்தில் சைலண்டாக ஓட்டு போட்டிருக்கதாட்ட அந்த சமூக மக்கள் கிளைம் பண்ணுறாங்க இதை வந்து சரஸ்வதியும் இவங்க வான சீனிவாசன் தான் கிளியர் பண்ணணும் பாஜக நலனின் அக்குறையோட அதை அவங்க கிளியர் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவங்களுக்கு இருக்குது ஸோ பாஜக நஷ்டம் பத்தொம்போதுலேயே வந்தாச்சு அதற்கு பிறகு பாஜக இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு நஷ்டம் தான் பாஜக இருந்ததுனால நாடார் ஓட்டு தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு மொழிவழி சிறுபான்மை ஓட்டு முத்திரையர் ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு கிடைச்சிது இந்த ஓட்டுகளை வந்து நிச்சயமாக மேற்குலையும் தெற்கலையும் வந்து நீங்கள் தொகுதி வாரி பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த லாபம் உங்களுக்கு பாஜகவால் இருந்துங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் அதுக்காக நான் பாஜக பெரிய கட்சி ஆவு கட்சி எல்லாம் நான் சொல்ல தேரில் மூணு பர்சன்ட் அந்த கட்சிக்கு தான் இருக்கு அதுல இந்து நாடார்கள் தேவேந்திர குலை வேளாளர்கள் முத்திரையர்கள் வந்து அஹ் விளையாட கொண்ட தலைமையில் இருக்கக்கூடிய சொம்ப நாட்டு மரவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு போட்டாங்கன்னா பாஜக அந்த அணியில இருந்ததுனால தான் இந்த சமூகங்கள் போட்டாங்கிறது தான் வெளிப்படையான உண்மை நான் மீண்டும் ஆணித்தரமா சொல்றேன் பாஜக உடைய ஸ்ட்ரென்த்தையும் நீங்க சொல்றீங்க ஆனா உங்களால் தான் என்று எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு கேட்டீராக அவன் சொல்றாருன்னா எதை சொல்றாரு தோல்வி வந்து அதிமுகவின் தோல்விக்கு உங்களால் தான் தோல்வின்னு இவர் ஏதோ சுட்டி இவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறாரா இல்ல கேட்டதுக்கு பதிலடி சொல்றாரா அது கேட்டி ராகவன் தான் வெளிப்படையாக வந்து சொல்லணும் அது நாம அதுக்குள்ள மேலே பேச முடியாது நான் வந்து வானதி கிட்டையும் சரஸ்வதி கிட்டையும் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் எங்களுக்கு கிடைச்சிங்கிறத அவங்க பதிவு பண்ணணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா மோடி அந்த சமூகங்களை முன்னிறுத்த ார் அந்த சமூகத்தை அப்போ அதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு கட்சி தலைமை என்ன நினைக்குதோ அந்த வழியில் பயணிக்கிறது வந்து கட்சியில் எம்எல்ஏ ஆனவங்களோட ஒரு எண்ணோன்னு நான் கருதுறேன் நிச்சயமாக வந்து திருநெல்வேலியில் தேவேந்திர வேளாளர் சமூக ஆதரவு இல்லைன்னா நயனார் நாயகர் ஜெயித்திருக்க முடியாதுங்கிறது எனக்கு துல்லியமாக தெரியுங்கனால நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தனால ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியுது ஆனால் எனக்கு வந்து வானதி தொகுதியிலும் சரஸ்வதி தொகுதியிலும் வந்து அந்த சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் வந்து கண்ணு கன்னிராஜ் போன்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க பட் எனக்கு உள்ள எவிடன்ஸ் நான் கிறிஸ்டல் கிளியராக எடுத்துட்டோம்னா நானே அதை சொல்லிடுவேன் அதனால தான் அந்த பொறுப்பை வந்து வானதிகிட்டையும் இவங்க சரஸ்வதி கிட்டையும் நான் கொடுக்குறேன் ஸோ பாஜகவால் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து ஓட்டுகள் வராதுங்கிறது உண்மை தான் அது பாதிக்கப்பட்டுங்கிறதும் உண்மை தான் அது மிக மிக குறைவுங்கிறதும் உண்மை தான் அந்த வகையில் பாஜகவால் கோலி சத்திரிகள்னு சொல்லக்கூடிய முத்திரையர் வாக்கள் ஓரளவு வந்தது தேவேந்திரோல வாக்கள் பெரிய அளவில் வந்தது ட்ரெடிஷ்னலாக என்றைக்குமே மோடி கூட உணர்வுபூர்வமாக பாஜக கூட இருக்கக்கூடிய இந்து நாடர்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் இங்கே தான் நாங்கள் போடுவோம் பால் ஓட்டா போடுவோன்னு இருக்கக்கூடிய இந்து நாடார்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய அளவில் இருக்காங்க மற்ற இடங்களும் சுமாராக இருக்கிறாங்க அவங்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க உண்மை இருபது சீட்டுக்கு நீங்கள் வந்து நிச்சயமாக கொடுத்த சீட்டுக்கு தக்கன வாக்குகளை பாஜகவால் கிடச்சிங்கிறதான் உண்மை பத்தொம்பதுல ஏற்பட்ட அந்த பின்னடைவு கூட்டணி இல்லைனாலும் இருபத்தி அடைஞ்சிருக்கும் நீங்கள் இன்னைக்கு இருபத்தொன்னு அடைஞ்ச பின்னடைக்கு எடப்பாடி பழனிசாமி கே பி முனிசாமி ராமதாஸ் சி வி சண்முகம் இவங்களோட பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டானது ஒரு முக்கிய காரணம் எடப்பாடிக்கு அது வந்து எடப்பாடியில் மிகப்பெரிய ஒட்டுமொத்தமாக அந்த பத்து பர்சன்ட் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியுமா சார் நிச்சயமாக நான் சொல்ல சொ சொல்ல வரலையே பிற சமூக வாக்குகள் யாருமே வரலன்றதை அவர் எடுக்கல அந்த தரவு எடுக்காமல் வெறும் பாஜகவை மட்டும் டார்கெட் பண்ணுறாருனா யாரால தோல்வி அடைந்தார் யாரால தோல்வி அடைந்தது அதிமுக இப்போ நீங்க வந்து பன்னீர்செல்வம் தன்னை நிலை வந்து ஜெயலலிதா வந்து ஒரு கலவரம் வரும்னு ஒரு இஷ்யூல உள்ள இதை கூட வந்து பன்னீர்செல்வம் அதை சொல்றாரு மாவட்ட செயலாளர்னு சொல்றாங்க அது ஜெயலலிதாவே வேண்டாம்னு சொன்னது கலவரம் வரும்னு சொல்லி எடப்பாடி அதை வேண்டான்னு சொல்லலை அவர் ஒத்துக்கிறாரு காரணம் மாவட்ட செயலாளர்களை கையில எடுத்து கட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அது அதே மாதிரி வந்து இது முத்திரையோட கட்சியோட செல்வகுமாருக்கு வந்து டிக்கெட் கொடுக்கல புதிய தமிழகம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அந்த இதில் கிருஷ்ணசாமி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம்னு கூட அந்த ஓட்டு மோடியை வச்சு வந்துட்டுங்கிறது வேறு விஷயம் ஆனால் வந்து பலத்தை நிரூபிக்காத ஜெயலலிதா ரெக்கனைஸ் பண்ணாத கட்சிகளுக்கெல்லாம் பன்னீர்செல்வத்தோட அரசியலுக்கு ஈல்டாகி கொடுத்தாங்க ஸோ வெற்றி தோல்விக்கு வந்து மல்டிபிள் பல ரீசன்ஸ் இருக்கும் அவங்க செல்ல ரீசன்ஸை மறைச்சி குறிப்பாக வன்னார் வலையர் மீனவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் வாக்கே இல்லைங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிங்க நிறைய வந்து விமர்சகர்கள் சில விமர்சகர்கள் எல்லாம் நான் வருத்தத்தோடு தான் சொல்ல வேண்டியிருக்குது இந்த ஜாதியெல்லாம் அவங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணிச்சு இந்த ஜாதிகளுக்கு நியாயத்தை நியாயம் பேச மாட்டேங்கிறீங்க சமூக நீதி காவலர்னு சொல்லக்கூடியவங்களும் வண்ணார் வலையர் மீனவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர்களை பற்றி பேசுகிறதே கிடையாது இந்த சமூக இந்த ஜாதிகளோட சமூக நீதி பெரிய அளவில் சூறையாடப்பட்டிருக்குது ஆனால் யாருமே பேச மாட்டாங்க என்ன நான் பேசினேன் இந்த சமூகங்களும் விழிப்புணர்வோடு தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்றைக்கி சமூக விழிப்புணர்ச்சிங்கிறது எல்லா ஜாதிகளுக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி இருக்குது கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வாக்கு இருக்குன்னு நினைக்கிறது தப்பு கிறிஸ்தவ முஸ்லீம்ஸ் வந்து மைனார்டீஸு விஜிலண்டாக அலர்ட்டாக ஓட்டு போடுவாங்க மைனார்டிஸ் எல்லா நாடுகள்லையும் எல்லா இடத்துலையும் விஜிலண்டாக அலர்ட்டாக இருப்பாங்க அவங்களோட அலர்ட்னஸையும் விஜிலன்ஸையும் நான் பாராட்டுறேன் அதில் வந்து நான் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்க்கு எதிரானவங்க கிடையாது உள்ள கல்வி வளர்ச்சிக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க முஸ்லிம்கள் ஆண்ட பரம்பரை நான் முஸ்லிம்கள் அதோட தேச பற்றி எதுவுமே குறைச்சி சொல்றது கிடையாது பட் வாக்குன்னு சொல்லும் போது கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்து நாடார்களுக்கு வாக்கு இருக்குது தேவேந்திர வேளாளர்கள் வாக்கு இருக்குது ஹோலி சத்திரிகள் என சொல்லக்கூடிய முத்திரையர்களுக்கு வாக்கு இருக்குது மொழிவழி சிறுபான்மையர்களுக்கு வாக்கு இருக்குது இந்த சமூகங்கள்லாம் ஓரளவு பாஜகவுக்கு ஆதரவான நிலையம் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த சம்பவங்களின் ஆதரவு வந்து அதிமுக கூட்டணிக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்தது நிச்சயமாக பத்தொம்போதுலேயே முடிஞ்சு போச்சு ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி நாலிலே முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக வரல அதே மாதிரி இவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கலனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்திருக்காது ஏன்னால் பத்தொம்போதே அந்த தப்பை பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டகுறை தொட்டகுறையாக கொஞ்சமாக இருந்து அந்த மூணு பர்சன்ட் வேணால் இருந்திருக்கலாம் அது பத்தொம்போதுலேயே வெளியேறிட்டு அந்த வாக்காளர்கள் வந்து இருபத்தொன்னில் பாஜக கூட்டணி வைக்கலனால அவங்க நம்பி வந்திருக்க மாட்டாங்க இருபது சீட்டு தான் பாஜக கொடுத்தாங்க மூணு சதவீதத்துக்கு குறைவான பலத்துக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க நிச்சயமாக பாஜக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பெரிய பெரிய ஃபைன் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா முதல்வரின் தோற்ற தலைவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதியில் எடப்பாடி முதல்வர்னு ஜெயித்தாருனா பாஜகவும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அந்த நாடார் சமுதாயம் முக்கிய காரணம் அதே மாதிரி தேவேந்திர உள்ள வேளாளர்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பாஜகவை ஆதரிக்கிறதுக்கும் சில இந்து சமூகங்கள் வந்துட்டாங்க அது வந்து குறவாக இருக்கலாம் வாக்கு வங்கி குறவாக இருக்கலாம் அதில் நான் மறுக்க வரல பட் அந்த ஆதரவு வளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்தது ஜாதிய முரண்பாட்டை டைலூட் பண்ணுறதுக்கும் அண்ணா திமுகவுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருந்தது பாஜக இல்லைனா அது வெள்ளாள கொண்ட கட்சி செம்பநாட்டு மரவர் கட்சின்னு போயிருக்கும் அந்த இந்துங்கிற அந்த கோட்டிங் வந்து அந்த ஜாதிய முரண்பாடை வந்து நீர்த்து போக செய்திருக்குது சிபி சண்முகம் மத முரண்பாட்டை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாரு ஜாதிய முரண்பாடும் தமிழ்நாட்டுக்குள்ளே பலமாட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காட்டும் டீப் ஆட்டும் ஆழமாட்டும் வேறுண்டி இருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் துல்லியமான அரசியல்வாதியாட்டு எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அவர் காயநிறுத்துறாரு ஒற்றை தலைமையாக அவர் காய நிறுத்துறாரு அவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெற்றி கொடுத்துருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையும் அவரோட பிரிட்டிசிசர்ஸ் முந்தைய தலைவர்களை விட அனுபவத்தில் பாடம் படித்து அவங்க தெளிவாக ஒற்றை தலைமையாக நிற்கிறது ஒரு காரணம் அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட இன்ட்ரெஸ்ட் வேறு பன்னீர்செல்வத்தோட இன்ட்ரெஸ்ட் வேறு இன்றைக்கி சி வி சண்மு இதை சொல்லியிருக்காருனா கூட முப்பத்தி ஒம்போது தொகுதியில் முப்பத்தெட்டு தோக்கும்போது மோடி காலில் விழுந்து க ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றார் அவர் வந்து மீண்டும் ஒரு எம்ஓஎஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கும்போது அதை அடிக்கணுங்கிற ஒரு நோக்கமும் சிபி சண்முகத்துக்கு இருந்திருக்கலாம் இதுதான் உண்மை நிலைமை எஸ் இறுதியாக ஒரு கேள்வி சார் ஒரு மோதல் தொடங்கியிருக்கிறது கூட்டணிக்குள் பாஜக அதிமுக உறவு எப்படி பயணிக்க போகுது மோதல் தொடங்கியிருந்தனாலும் கூட இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் இவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் இதோட போக்கு சொல்ல முடியும் பாஜக தமிழக பாஜக சரண்டர் ஆகுமா இல்லை வந்து இதை எதிர்கொண்டு நிற்குமாங்கிறது நமக்கு சொல்ல தெரியல ஏற்கனவே அவங்க தமிழக பாஜகவில் சில தலைவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட சரண் தான் இருக்கிறாங்கிற ஒரு ரிப்போர்ட்டு கூட டெல்லிக்கு பெய் ஆனால் ஒட்டுமொத்த கட்சி என்ன முடிவெடுக்க போகிறாங்க பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் கே டி ராகவன் போன்றவங்க வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றிருக்காங்கன்னு தெரியுது எத்தனை பேர் எதிர்வினை ஆக்கிறாங்க எத்தனை பேர் அதிமுக கூட நின்னால் ஏதாவது ஒன்றிய கவுன்சிலர் ஆகிரலாம் முனிசிபல் சேர்மன் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து அந்த கட்சி தமிழக பாஜக எடுக்க வேண்டிய முடிவு அது போக போக தான் பொறுத்திருந்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்